Lecture 1, Dirac Delta Function and its Properties. 1, 0, Infinity are Godly Numbers. இப்போ எல்லா மதத்திலையுமே சொல்ல முடியுது, இறைவன் ஒருவனே, அல்லாஹ் ஒருவரே, பிரம்மம் ஒன்று தான், கர்த்தர் ஒருவரே, எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த ஒன்றுங்கிற நம்பருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபினிட்டிக்கும் அப்படி தான், இறைவனே மிகப்பெரியவர். சிவபெருமான் வந்து திருவண்ணாமலையில் பொறுத்தவரையில் எல்லா இடமும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் தான் அப்படி இருந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா இறைவனும் அல்லாவும் வந்து மிகப்பெரியவர். அதே மாதிரி எல்லா மதத்திலையும் இதையும் சொல்கிறது, இதுவும் சொல்கிறது. இந்த ஜீரோவும் மிக மிக முக்கியமான நம்பர். புத்த மதத்தில் அதான் சொல்லப்படுகிறது. மனம் வந்து எம்டியாக இருந்ததுன்னா எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது புத்த மதத்தில் சொல்லப்படுகிறது. இது இந்து ரிலிஜன்லையும் சொல்லப்படுகிறது. யார் ஒருவர் சூன்யத்தை தியானித்தே இருப்பரோ, பிறப்பிறப்பில்லாத உறும் ஸ்தானம் உறப்பெறுவரே என்றே ஓர்வாய் அப்படின்னு ரமண மகர்ஷியினுடைய ஒரு பாடல் இருக்குது. ஸோ இந்த 1, 0 இன்ஃபினிட்டிங்கிறது எல்லா மதமும் போற்றி பாராட்டக்கூடிய எண்கள். ஸோ தே ஆர் காட்லி நம்பர்ஸ். டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் நம்பர்ஸ். இந்த 1, 0 இன்ஃபினிட்டிங்கிற இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சார் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதா அப்படின்னா உண்மையிலேயே வேல்யூ இருக்குது. நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்குறோம். ஒரு பிஎஸ்சி டிஆர்பி மிந்தி இருந்தது. பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு டிஆர்பிக்கு வரக்கூடியது இருந்தது. 7 பேர்கிட்ட என்கிட்ட மேத்ஸ் டியூஷன் படித்தாங்க. பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்க என்கிட்ட வந்து டியூஷன் படித்தாங்க. மேத்ஸில் டீச்சர் ஆகுதுக்கு, ஸ்கூல் டீச்சர் ஆகுதுக்காண்டி. அப்போ காலில் வந்த உடனே அவங்களுக்கு வந்து உட்கார்ந்த உடனே தியானம் பண்ண சொல்லுவேண்ணா. 5 மினிட்ஸ் என்ன தியானம் பண்ணுனா, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி தான் 0, 0, 0, 0 சொல்லிக்கினே இருக்கணும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன்னாங்க. சரி உங்களுக்கு பிடிச்ச மதம்னா எதை வேணாலும் சொல்லுங்கண்ணா. அந்த அம்மா மட்டும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிச்சு. சரிம்மா நீ நல்லாரு, எப்படி வேணாலும் சொல்லு, ஆனால் எனக்கு வந்து 0 தான் இம்பார்ட்டண்ட், எல்லோரும் 0 தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லோரும் 0, 0, 0, 0 சொல்லிட்டு இருப்போம் 5 நிமிஷமா. பை காட்ஸ் கிரேஸு அந்த 7 பேரில் 6 பேருமே வேலை கிடச்சிட்டு. 0 சொன்னதுனால நான் சொல்லலாம், ஏன்னா அதில் உள்ள நிறையா மேத்தமெட்டிக்கல் வந்து 0 போட்டு பார்த்தாலே சால்வ் ஆகும். மேத்ஸ் படித்தவங்க வந்து 6 பேர் பாஸ் பண்ணாங்க, அந்த லேடி வந்து லேட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான நாள், ஃபஸ்ட் டே நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால் எல்லோரும் ஒரு மந்திரத்தை சொல்லி ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லா மதத்தையும் கடந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்மளுடைய மதம். அதில் வந்து 1, 0 இன்ஃபினிட்டிங்கிறது முக்கியமான எண்கள். அதில் ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து தியானம் பண்ணாலே உங்களுக்கு அற்புதம் விளையும். ஸோ டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் பேஸ் ஆன் 1, 0 இன்ஃபினிட்டியை பேஸ் பண்ணி தான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இருக்கிறது. டிராக் டெல்டா ஃபங்க்ஷன், டெஃபினிஷன் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ், இது எக்ஸாக்சிஸ், இது ஒயாக்சிஸ். டெல்டா எக்ஸிஸ் 0 இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே மட்டும்தான் எக்ஸ் வந்து 0. இந்த இடத்துல எல்லாம் எக்ஸ் மைனஸ், இந்த இடத்துல எல்லாம் எக்ஸ் ப்ளஸ்ஸு. எக்ஸ் 0 இல்லாத சமயங்களில் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் 0. அதை ப்ளூ கலரில் நான் சொல்கிறேன். ஸோ டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் வந்து 0. நம்ம இங்கே கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்கன்னா தான் உங்களுக்கு கண்ணு தெரியும். டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இந்த இதிலே தான் இருக்குது. 0 வர, 0 அப்புறம், 0 மட்டும் வேறு. 0 முன்னாடியும் 0 பின்னாடியும் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் 0. ஸோ வென் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இஸ் 0. நல்லா கவனிக்கணும், எக்ஸ் இங்கே ஃபுல்லாக 0 இல்லை, இங்கே எக்ஸ் வந்து 0 இல்லை. ஆக எக்ஸ் 0 இல்லாமல் இருக்கிறப்ப டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் 0 இருக்கிறது. அண்ட் இட் இஸ் இன்ஃபினிட்டி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இட் ஹேஸ் அ வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ இது மேலே நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்.
எல்லா இடத்துலையும் அது ஜீரோ, ஜீரோவில் மட்டும் இன்ஃபினிட்டி. இது மட்டும் இல்லை, இன்னொரு கண்டிஷன் இருக்குது, மோர் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ். இந்த டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ்னா ஏரியா ஆஃப் திஸ் கர்வ், எக்ஸாக்ஸில் எவ்வளவு என்க்ளோஸ் பண்ணிருக்குதோ அந்த ஏரியா. இந்த இதெல்லாம் க்ளோஸ்டாக இதோட சேர்ந்தா இருக்கும், உங்களுக்கு வித்தியாசப்படுத்தினுக்காக ரெண்டு தனித்தனியாக போட்டிருக்கோம். ஒரே கலர் இதோட சேர்ந்து போட்டால் உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆக்சுவலாக இந்த ப்ளூ வந்து இந்த பிளாக்லேயே தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஏரியா ஜீரோ, இங்கெல்லாம் ஏரியா ஜீரோ. இது வந்து தின்னு இங்கே ஜீரோவுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஜீரோ கொஞ்சம் பின்னாடி தான் மேலே இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திக்னஸ் வெரி வெரி ஸ்மால், இன்ஃபினிட்டி ஸ்மால். ஸோ இந்த இன்ஃபினிட்டி ரெண்டையும் பேருக்குன்னா இந்த ஏரியா வந்து ஒன்றா இருக்கணும். ஸோ டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்னா எல்லா இடத்துலையும் ஜீரோவாக இருக்கணும், ஜீரோவை தவிர எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்ஃபினிட்டியாக இருக்கணும், அந்த ஏரியா வந்து ஒன்றா இருக்கணும். இதுதான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய வரையறை. இது ஸ்மூத்தான கர்வு இல்லை, குண்டகா மண்டகாங்குள்ள கர்வு. இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எங்கே பாருங்கள், சடனாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஸ்மூத்தான கர்வு இல்லை, திடீர்னு இன்ஃபினிட்டி ஆகுது. ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி எல்லாம் சமதளமாக இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் அது ஒரு பீக்கை காமிக்குது. இதனுடைய ஏரியா ஒன்று, டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ அந்த ஏரியா ஒன்று, இந்த ஏரியா இதாக இருக்கேன், இந்த ஏரியா, இந்த ஏரியா இருக்கேன், இந்த ஏரியா வந்து ஒன்று. ஸோ இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். இப்போ திஸ் மீன்ஸ், இந்த இன்டகரலை மட்டும் நல்லா கவனிங்க, உங்களுக்கு மிக மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறேன். நான் இந்த முதல் கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணாலே எல்லா கிளாஸும் அட்டன் பண்ண மாதிரி தான், ஏன்னா இதில் தான் முழு மந்திரமும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரான் நான். இதுவரை உங்களுக்கு மேத்ஸ் தெரியாது புரியாது அப்படின்னா இருந்தால் இனிமேல் உங்களுக்கு மேத்ஸில் பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, யூ ஹேவ் டு காப்பி. ஸோ இந்த சீக்வல் டு ஒன்று இருந்தால் இருக்குது பார்த்திங்களா, இங்கே இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை இங்கே தான் இப்படி காப்பி பண்ணியிருக்கிறான், லிமிட்டை மட்டும் மாற்றிருக்கிறோம். ஸோ காப்பி வித் மாடிஃபிகேஷன் தான் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதான் இந்த இனிஷியல் ஆரம்ப படிப்பு. இதுதான் மேத்ஸ்னா என்ன, காப்பி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் திருத்தணும், அவ்வளோதான். இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்டகிரலில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் எப்சிலான், மைனஸ் எப்சிலான்னா ஜீரோவுக்கு முந்தி உள்ள ஜஸ்ட்டு முன்னாடி, தம்மா துண்டு நம்ம ஊரில் எங்கே சொல்கிறானே ரவோண்டு, இங்கிலீஷில் சொல்கிறான் இன்ஃபினிட்டிஸ்மல், இந்த தம்மா துண்டு அல்லது இங்கே சொல்கிற ரவோண்டு அல்லது இன்ஃபினிட்டிஸ்மல், எங்கள் ஊரில் எள்ளு போல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான நம்பர்ஸ். ஸோ இன் எப்சலான்ங்கிறது வெரி ஸ்மால் நம்பர், ஜீரோவுக்கு முந்தி உள்ள. மைனஸ் இன்ஃபினிட்டி டு எப்சலான், மைனஸ் எப்சலான் டு எப்சலான், எப்சலான் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்டகிரலில் மூணாக பிரிக்கிறோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் எப்சலான், மைனஸ் எப்சலான் டு ப்ளஸ் எப்சலான், எப்சலான் டு இன்ஃபினிட்டி. அப்படி இந்த இன்டகிரலில் மூணாக பிரித்து எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். வேறு எப்சலான் இஸ் வெரி வெரி ஸ்மால், வெரி வெரி ஸ்மாலுக்கு இன்ஃபினிட்டி ஸ்மால்னு பேர். ரொம்ப இன்ஃபினிட்டினா ரொம்ப, ஸ்மால்னா சின்னது. ஸோ ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னதுக்கு நம்ம ஊரில் ரவோண்டு, தம்மா துண்டு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து இங்கே வர பிறகு இங்கே இருந்து இங்கே வர பழையபடி இங்கே இருந்து இங்கே வர இப்படி பார்க்குறோம். பார்க்குறப்ப இங்கே எல்லாமே என்ன, எக்ஸு வந்து மைனஸ் நம்பர் பார்த்தியா, மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸு. ஸோ டெல்டா எக்ஸ் என்னவாகும், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த இடத்துல ஜீரோ ஆகும். அதே மாதிரி இங்கே எல்லாமே எக்ஸினுடைய வேல்யூ பாசிட்டிவ், எப்சிலான் டு இன்ஃபினிட்டி பாசிட்டிவாக இருக்கிறதுனால இங்கேயும் ஜீரோன்னு ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு இன்டகிரலுமே முதலும் கடைசியும் ஜீரோன்னு ஆகிடும், நடுவில் உள்ளது மட்டும் அப்படி போட்டிருக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ மைனஸ் எப்சிலான் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும், மைனஸ் எப்சிலான் டு ப்ளஸ் எப்சிலான் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ்னு போட்டாலும் தட்ஸ் வேல்யூ இஸ் ஒன், ஏன்னா மற்ற இதெல்லாம் வந்து வேனிஷ் ஆகிடுது, ஜீரோ ஆகிடுது. ஸோ இதை மட்டும் திரும்ப எடுத்து எழுதியிருக்கிறான், ஜீரோ இல்லாமல் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ மைனஸ் எப்சிலான் டு ப்ளஸ் எப்சிலான் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டாலும் சரி தான், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டாலும் சரி தான், தே ஆர் ஒன் அண்ட் த சேம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்ம ஒரு சில இன்னைக்கு பார்க்கலாம். ஃபார் எனி வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், என்ன சார் வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன்னா, டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன், திடீர்னு இன்ஃபினிட்டி ஆகும். இது திடீர்னு இன்ஃபினிட்டி ஆகாது, ஸ்மூத்தாக போகக்கூடிய கர்வு.
எங்கேயாவது இன்ஃபினிட்ல வேணா இன்ஃபினிட் ஆகலாம், மற்ற பிளேசஸ்ல எல்லாம் இது ஃபைனிட்டா உள்ள நம்பர்ஸ் தான். சிங்குலாரிட்டின்னு பேரு, சிங்குலாரிட்டி கிடையாது, ஸ்மூத்தா உள்ள நம்பர், ஸ்மூத்தா உள்ள ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன். அதாவது இப்படி ஏறலாம், இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், ஆனால் சடனாக இன்ஃபினிட்டி ஆகாத ஃபங்க்ஷன் தான் வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன். எனி ஃபங்க்ஷனை டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட பெருக்கி டிஎக்ஸால் பெருக்கி இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ. ஏன்னா மற்ற இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இதை நல்லா புரியும், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஜீரோ ஆகிடும். அந்த மைனஸ் எப்சிலான்டு ப்ளஸ் எப்சிலான் இருக்க ஜீரோ பக்கத்தில் தான் ஜீரோ ஆக முடியுது. அந்த இடத்துல இதனுடைய வேல்யூ எஃப் ஆஃப் ஜீரோ. இந்த இதனுடைய இன்டெக்ரல் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஒன்று, ஒன்று எஃப் ஆஃப் ஜீரோனால பிறகுனால எஃப் ஆஃப் ஜீரோ வருது. ஸோ அந்த டீடைல் ப்ரூஃப் நான் சொல்கிறேன். எபோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் டேக்கன் அஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். முதல்ல ஒரு டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் மூணுது சொன்னாமே, அதையும் எடுத்துக்கலாம். இந்த முதல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த முதல் ப்ராப்பர்ட்டியை கூட டெஃபினிஷன் ஆஃப் த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம். ப்ரூஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதியிருக்கிறான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்வல் டு இதில் என்ன இருக்குதோ அதை காப்பி பண்ணி எழுதியிருக்கிறான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், போன தடவை பண்ண மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் எப்சிலான், இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கக்கூடிய ரீஜியன். மைனஸ் எப்சிலான் டு ப்ளஸ் எப்சிலான், ப்ளஸ் எப்சிலான் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்டகரலில் மூணு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக எழுதியிருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் ஜீரோ ஆகும். எக்ஸு வந்து ஜீரோ இல்லாத சமயத்தில் எல்லாம் ஜீரோ ஆகும். இங்கே எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்காது, ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இங்கேயும் ஜீரோ ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் ஜீரோ ஆகிடும். இந்த ஒரே ஒரு இன்டகரல் மட்டும் மிஞ்சும். இந்த ரெண்டும் ஜீரோ ஆகிட்டு இந்த ஒரே ஒரு இன்டகரல் மட்டும் மிஞ்சுது. ஈக்குவல் டு இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது மைனஸ் எப்சிலான் ப்ளஸ் எப்சிலான் ஜீரோவுக்கு சும்மா முன்னாடி, ஜீரோவுக்கு ஜஸ்ட்டு பின்னாடி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்மூத்லி வேரியிங் ஃபங்க்ஷன், அதனால் தமா துண்டு மாறுறதுனால இது ரொம்ப விகரஸாக ஒன்றும் மாறாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அடுத்த ரீஜியன் வந்து எஃப் ஆஃப் ஜீரோ தான். ஏன்னா எக்ஸு வந்து ஜீரோவுக்கு முன்னாடி, அதாவது ஜீரோ பக்கத்தில், ஜீரோ பக்கத்தில் தான் முன்னையும் பின்னையும் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மாறாது அதிகமாக, இட் இஸ் ஸ்மூத்லி வேரியிங். ஸோ தம்மா துண்டில் ரொம்ப ஒன்றும் மாறாது, அதனால் இது கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். எஃப் ஆஃப் ஜீரோ வெளியே எடுத்துருக்குறோம், மற்ற இதெல்லாம் வந்து அப்படியே போட்டுக்கிறோம். திஸ் வேல்யூ வந்து ஒன்றுன்னு ஏற்கனவே போன தடவை இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது ஒன்றா இருக்கனால எஃப் ஆஃப் ஜீரோ இண்டு ஒன்று இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ, ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டுது. ஸோ ப்ரூஃப் லெஃப்ட் சைடில் ஆரம்பித்தோம், ரைட் சைடில் வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் சம்டைம்ஸ். ரெண்டாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்குறோம், ஃபார் எனி வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. போனதில் எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோன்னு எழுதியிருந்தோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் ஏ. இதையும் சில வேளை டெஃபினிஷனாக எடுத்துக்கொள்வது வழக்கம். டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனானது எப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டு, இந்த உள்ள இந்த ஆர்கியூமெண்ட்டு ஜீரோவோ அப்போ தான் இன்ஃபினிட்டி. இது எப்போ ஆர்கியூமெண்ட்டு ஜீரோவாக இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏல தான், இது ஏன்னு போடுறப்ப ஏ மைனஸ் ஏ ஜீரோ ஆகும். ஸோ டெல்டா ஜீரோ தான் இன்ஃபினிட்டி. ஸோ அட் திஸ் பாயிண்ட் த ஃபங்க்ஷன் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி, ஆல் அதர் பிளேசஸ் இட் இஸ் ஜீரோ. ஸோ டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ படத்தில் போட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை அந்த எக்ஸ் வேரியபிளில் மைனஸ் ஏ போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஏல நகருதுங்கிறத பார்த்துக்கோங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்க்குறப்ப நான் இதை மாதிரி சொல்லுவேன், எக்ஸு டெல்டா எக்ஸுங்கிறது என்னாச்சு, இப்படி இருந்தது டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் மைனஸ் ஏ வர்றப்ப அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் புல்லாகி எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற அளவுக்கு இந்த ஃபங்க்ஷனை அப்படி இழுத்து வச்சிருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் லேட்டராக தேவைப்படும். இப்போ இது உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். டெல்டா ஃபங்க்ஷனுங்கிறது இந்த உள்ள வேரியபிள் வந்து ஜீரோவாக இருப்பா இன்ஃபினிட்டி, உள்ள வேரியபிள் ஜீரோவாக இல்லாத சமயத்தில் ஜீரோ. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஜீரோ. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதை ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம். இங்கே டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்க இந்த வேற ஒரு வேரியபிளுக்கு மாற்றுறோம், எக்ஸ் மைனஸ் ஏவை ஒய்னு வைத்துக்கொள்கிறோம். ஸோ இதை டிஃபரன்ஷியே, ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ், ஏங்கிறது கான்ஸ்டன்ட். லிமிட்டு வந்து லோயர் லிமிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி,
அப்பர் லிமிட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸினுடைய வேல்யூ ஆனது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாறுது. எக்ஸு மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப ஒய்யினுடைய வேல்யூ என்ன? ஒய்யினுடைய வேல்யூ எக்ஸு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு இதில் போடுறப்ப ஒய்யினுடைய வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏ. மைனஸ் இன்ஃபினிட்டியில் தமா கொஞ்சம் ஏதோ எதுனாலும் கொஞ்சம் தான். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏதோ ஒரு நம்பரை கழிச்சோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி தான், பிகாஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது மிக மிக பெரிய நம்பர் நெகட்டிவ் சைடில். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டினா ஒய்யும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பரை கழிச்சாலும் இன்ஃபினிட்டி அசைக்கவே முடியாது. ஸோ தென் ஒய் இஸ் ஆல்சோ மைனஸ் இன்ஃபினிட்டி. ஆன் தி அதர் ஹேண்ட் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, ப்ளஸ் இன்ஃபினிட்டி மேலே போடணும், அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப இன்ஃபினிட்டிலேருந்து தமா துண்ட கழிச்சோம்னா ஏதோ சம்திங்கை கழிச்சோம்னா அது ஒன்றும் மாறாத ஒய் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. பெரிய கடல் இருக்குது, அந்த கடல்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்தோம்னா அந்த கடல் ஒன்றும் வத்தாது. ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஒய் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி, ஏன்னா இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு நம்பரை கழிச்சாலும் இன்ஃபினிட்டி தான், ஏங்கிறது ஃபைனைட் நம்பர். ஸோ இதை மாதிரி லிமிட்டை மாற்றி இந்த இன்டெக்ரல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கதா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாற்றுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏடிஎக்ஸ் இதை அப்படியே எடுத்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறோம், வேறு ஒன்றும் செய்யலை. இங்கே என்ன ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? அங்கேயும் காப்பி தான் பண்ணியிருக்கிறோம், இதையே எடுத்து இங்கே காப்பி பண்ணியிருக்கிறோம். எக்ஸ் வர இடத்துலலாம் ஒய் போட்டிருக்கிறோம். எக்ஸ் வர இடத்துல ஒய் சீக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ எக்ஸ் ஒரு இடத்துல என்ன செய்கிறோம்? ஒய் ப்ளஸ் ஏன்னு போடணும். ஸோ எக்ஸ் ஒரு இடத்துல ஒய் ப்ளஸ் ஏன்னு போட்டிருக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஏன இடத்துல என்ன போடணும்? ஒய்னு போடணும். டிஎக்ஸ் ஒரு இடத்துல என்ன போடணும்? டிஒய்னு போடணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுங்கிற வேரியபிள் எல்லாம் ஒய்க்கு மாற்றியாச்சு. லிமிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, லிமிட்டும் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ லிமிட்டில் மாற்றம் கிடையாது, ஒரு புதுசாக வந்துடுச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது. நமக்கு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, முதல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ. அதாவது இந்த இன்டெக்ரலில் எல்லா இடமும் ஜீரோ ஆகிடுதுனால எஃப் ஆஃப் ஜீரோ வெளியெடுக்கிறப்ப மற்றெல்லாம் ஒன்றுன்னு ஏற்கனவே இப்போ தான் விளக்கம் கொடுத்தேன். ஸோ இதை வெளியே இந்த ஃபங்க்ஷனை வந்து எஃப் ஆஃப் வெளியெடுத்து எஃப் ஆஃப் ஜீரோன்னு போடணும். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, இதுவும் இதுவும் ஒன்று தான். ஆனால் எக்ஸ் வர இடத்துல எல்லாம் டம்மி வேரியபிள் ஒய்னு வருது, இன்டகிரேட்டிங் வேரியபிள் இஸ் ஒய், அவ்வளோதான். இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்து இந்த இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக இந்த ஃபங்க்ஷனை அப்படியே வெளியே எடுத்து எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனு அந்த இடத்துல ஜீரோன்னு போடணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோன்னு போட்டுக்கிறோம். அதே விளையாட்டு தான் இங்கே பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்து இங்கே போட்டு எதை இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் வருதே ஒய் அதை இடத்துல ஜீரோன்னு போடணும். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோன்னு போட்டுக்கிறோம். ஸோ இதே ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம், எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து விட்டது, ஆக ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணிட்டோம். எஃப் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி பார்க்கலாம். டெல்டா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடுலஸ் ஆஃப் ஏ டெல்டா எக்ஸ், இது மூணாவது ஒரு ப்ராப்பர்ட்டி. எம்இவி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஆனால் இதில் வரக்கூடியது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இங்கே போடணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம ப்ரூவ் பண்ண இருக்கிறோம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுவரை நம்ம பார்த்த ப்ரூஃப்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இந்த ப்ரூஃபு வந்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறத நல்லா கவனமாக கவனிங்க. இதை மாதிரி சில ப்ரூஃபு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டு ப்ரூஃப் இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மாடுலஸ் ஆஃப் ஏ டெல்டா எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பதிலாக வேற ஒன்றை ப்ரூவ் பண்ண போகிறோம். வேற ஒன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் எக்ஸு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஎக்ஸு இது கூட சேர்த்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஎக்ஸு, அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸு ஒன் பை மாடுலஸ் ஆஃப் ஏ டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ்னு இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஸ்மூத்லி வேரியிங் எனி ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனுக்குமே இது ட்ரூவாக இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம், இந்த குவான்டிட்டி இந்த குவான்டிட்டிக்கு ட்ரூவாக ஈக்குவலாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றுன்னு வச்சா இந்த இன்டெக்ரல் அப்படியே வருகிறது.
அல்லது பர்டிகுலர் வேல்யூவாக கூட எடுத்துக்கலாம், ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் கான்ஸ்டண்டாக கூட எடுத்துக்கலாம், எனி ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ எனி ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்டெக்ரலில் ட்ரூன்னா, ஃபங்க்ஷனை எஃப்ஆஃப்எக்ஸை மாற்ற திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ட்ரூன்னா, ஈவன் டெல்டா ஏஎக்ஸுங்கிறது 1/| ஆஃப் ஏ டெல்டா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா தான் அதுக்கு முந்தைய எந்த ஃபங்க்ஷனையும் பெருக்கி இன்டெகிரேட் பண்ணால் ஈக்குவலாக வரும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணது பதிலாக இதை ப்ரூவ் பண்ணுறோம், இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். ஸோ டு ப்ரூவ் இதைத்தான் ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம், இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். ஆக இதை ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம், இது என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் சிக்வல்டி எக்ஸ் சிக்வல்டி, இது என்னென்னா 1/| ஆஃப் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம்னா எஃப் ஆஃப் 0. ஸோ எஃப் ஆஃப் 0. ஸோ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது, ப்ரூவ் பண்ணலை, ப்ரூவ் பண்ண வேண்டியது இது. இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம், இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இது தான், அதாவது இந்த ஈக்குவேஷனை நான் ப்ரூவ் பண்ண விளைகிறேன். இதே வந்து சாதாரண ப்ராப்ளம் இல்லை, இது ரெண்டு ப்ராப்ளம், டூ கேசஸ் அரைஸ் அண்ட் ஹென்ஸ் டூ ப்ராப்ளம். ஏ வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஒரு மாதிரி, ஏ வந்து நெகட்டிவாக இருந்தால் வேற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமே நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த ப்ராப்ளமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமாக மாறுகிறது. ஏ பாசிட்டிவாக இருக்கிறப்ப இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, இது அப்படியே தான். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 இருக்குது, மாடுலஸ் ஆஃப் 3 தான், அதே தான். ஸோ 1/ எஃப் ஆஃப் 0 வென் ஏ இஸ் பாசிட்டிவ். ஸோ முதல் கேஸில் ஏ பாசிட்டிவாக இருக்கிறப்ப இப்படி ப்ரூவ் பண்ணணும். கேஸ் 2, ஏ நெகட்டிவாக இருக்கிறப்ப, ஏ நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் ஏ -3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ மாடுலஸ் பார்த்தா என்னாகும், மைனஸ் ஆஃப் -3 +3 போடுவோம், அதனால தான் அங்கே ஒரு மைனஸ் போடுறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன ஆகிடுது, மைனஸ் நம்பருக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஆஃப் தட் நம்பர், -3 மாடுலஸ் மைனஸ் ஆஃப் -3. ஸோ அங்கே தட் மைனஸ் ஏ கம்ஸ் இன் டு ப்ளே. ஸோ இப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறனுடைய டெஃபினிஷனே இதுதான், மாடுலஸ் ஆஃப் ஏன்னா என்னென்னா, ஏ பாசிட்டிவாக இருந்தால் அதே நம்பர், ஏ நெகட்டிவாக இருந்ததுன்னா மைனஸ் ஆஃப் தட் நம்பர். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை வி ஹாவ் டு சால்வ். முதல்ல ஒரு கேஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ரெண்டாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் நம்ம மேலே உள்ளதெல்லாம் சால்வ் பண்ணதாக அர்த்தம். ஸோ முதல் கேஸ், முதல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் 1/ எஃப் ஆஃப் 0 ஏ இஸ் பாசிட்டிவ். இதில் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஏஎக்ஸை வந்து போனதாட எடுத்தோமே ஒய் ஈக்குவல் டு சம்திங்னு அதை மாதிரி எடுப்போம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிஒய் ஈக்குவல் டு, எல்லோரும் நல்லா கவனிங்க, யாரும் எழுதக்கூடாது, பார்த்து பார்த்து எழுதிட்டு இருக்காங்க, நான் எழுதுக்கு தான் ஏற்கனவே டைம் நான் கொடுத்துட்டேன். என்னுடைய இந்த லேசர் பாயிண்டர் எங்கே போகுது, என்னுடைய ஸ்பீச் எங்கே இருக்குது, அதான் நல்லா கவனிக்கணும். நீ எழுதிக்கிட்டே இருப்பேங்கிறதுக்காக தான் உனக்கு நோட்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அந்த நோட்ஸை நீ ஏற்கனவே பார்த்து அதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குதா என்ன அப்படிங்கிறது, அல்லது உனக்கு எதுவும் புரியலைன்னா நீ குறித்து வச்சுருந்தீங்கன்னா உனக்கு இதை ஈஸியாக நான் பேசுகிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஆனால் சாரே வர வேண்டாம், நீயே படிக்க ஆரம்பிச்சிடலாம், அந்த லெவலுக்கு உன்னை வளர்த்துருவேணும். அதனால் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், என்னை விட பெரிய ஆளாக உன்னை வளர்த்து காமிப்பேணும். அதுக்கு தான் மேல முதல்ல சொல்ல வேண்டியது, ஆனால் நீ ஃபாலோ பண்ண மாட்டியா அதுதானே நம்மளை யாருடைய அருள். நீ முதல்ல நான் எழுதின அந்தந்த இது பிடிஎஃப்பில் போட்டேன்னா அந்த பிடிஎஃப்பில் போட்டதை அப்படியே நீங்கள் பார்த்து நோட்டில் எழுதணும். நோட்டில் எழுதுகிறப்பே உனக்கு முக்கால்வாசி புரிஞ்சிடும், புரியாததை பென்சில்கிட்ட குறித்து வச்சுக்கணும். இங்கே நான் கிளாஸ் நடத்துகிறப்ப உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை விட நான் டிஃப்ரெண்டான அப்ரோச்சில் தான் போவேன், நல்லா புரியும் ஓரளவு. அப்பவும் புரியலைன்னா லாஸ்ட்டில் கேள்விகளை நான் பால் சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே தரவாயிடும். ஒன்ஸ் இதே பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோயா, நல்லா தரவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆர்ஏஎஸ்ஆர் இல்லாமல் நீ மேத்ஸ் படிச்சிருவ. ஸோ இப்போ இதுக்கு வருவோம். டெல்டா ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் எடுத்துருக்குறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட், ஸோ ஏ டிஎக்ஸ் ஏ இன்டு டிஎக்ஸ். இப்போவும் லிமிட்டு ஒய் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக மாறுறப்ப, சாரி எக்ஸ் வந்து மாறுறப்ப ஒய் எப்படி மாறுதுன்னு பார்க்க வேண்டும். ஸோ வென் எக்ஸ் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ஒய் இஸ் ஆல்சோ மைனஸ் இன்ஃபினிட்டி. ஏன் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, ஏ இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பராக நெகட்டிவ் நம்பரால் பெருக்கிறப்ப மைனஸ் வரும். ஸோ ஒய் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. அதர் லிமிட் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி தென் ஒய் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, எக்ஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஏ இஸ் சம் பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பரை ப்ளஸ் இன்ஃபினிட்டியால் பெருக்கினா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ தெர் இஸ் எ நோ சேஞ்ச் இன் த லிமிட், எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப ஒய்யும் மைனஸ் இன்ஃபினிட்டி.
x plus infinity irukrappa y plus infinity. So this integral in terms of y la maathi elda vendrappa left hand side this is appadiye copy pannirukrom in terms of x la y ku maathi elda porom limit la endha maatramum illa idu minus a irundha adu minus a irukku appadiye dhaan potrukrom x ku badhila enna y equal to ax so x ingiradhu enna y by a so x irukradhula y by a nu potrukrom delta ax ax na enna y so delta y dx na enna dx la inga irukku mele so dx na enna dx ingiradhu dy by da so copy adipadhu e adichaang copy nu per undu adha maadhiri e adichaang copy dhaan mase ortha rendu vera eludhanaana exam eludhikittaana avana paathu ivan eludhikitte irundhukran திடீர்னு பேப்பரை திருப்புறப்ப உள்ளார வந்து ஒரு ஈ மாட்டிக்கிட்டு உடனே ஈ மாட்டின உடனே இவன் அந்த பேப்பரை பார்த்துருக்கான் அந்த இடத்துல ஒரு ஈ இருந்திருக்குது ஸோ ஈ உள்ள வைக்கணும் போலான்ட்டு இவன் ரோடெல்லாம் தேடி ஒரு ஈயை பிடிச்சி கொண்டாந்து உள்ளே அடிச்சு வச்சிருக்கிறான் அதான் ஈ அடித்தான் காப்பி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இதில் உள்ளதை எல்லாத்தையும் எழுதிட்டு இங்கே என்னென்ன இருக்குது ஆள் பேரை மாற்றணும்ல ரிசர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்தவங்க பேப்பரை பார்த்து கொஞ்சம் எழுதி இந்த பேப்பரை பார்த்து கொஞ்சம் எழுதிட்டு பேரை மாற்றுவாங்க அதே வேலை தாங்க அதே வேலை தான் அது ஒன்றும் நான் தப்புன்னு நான் சொல்லலை அதே வேலை தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த வேலை தெளிவாக இருந்தாலே போதும் நல்லா வந்துடும் ஸோ இங்கே ஒய் ஈக்குவல்டி இங்கே வந்து எக்ஸ் இருக்க இடத்துல வேல்யூ போட்டுக்கிறோம் ஒய் பை ஏ ஏஎக்ஸ் இருக்க இடத்துல ஒய்னு போட்டுக்கிறோம் அப்புறம் டிஎக்ஸ் இருக்க இடத்துல டிஒய் பை ஏன்னு போட்டுக்கிறோம் லிமிட்டு போட்டுக்கிறோம் ஸோ இந்த மாடிஃபிகேஷன் தெரிய வேண்டும் காப்பி அடிக்கணும் திருத்த தெரியணும் ஸோ இங்கே டிஒய் பை ஏ ஒன் பை ஏவை தூக்கி வெளியே தூக்கி எழுதியிருக்கிறான் ஒன் பை ஏ சார் அப்போ காப்பி அடிக்கிறது நல்லதா பக்கத்தில் உள்ளவனை காப்பி அடிக்க சொல்லதில்ல ஒன்னுடைய மேலே உள்ளதை பார்த்து கீழே காப்பி அடி ஸோ இதைத்தான் பார்த்து கீழே காப்பி அடிச்சிருக்கிறான் ஏங்கிற ஒன் பை ஏவை முன்னாடி எடுத்து எழுதியிருக்கிறான் ஜஸ்ட் திங் இதே தான் இதைக்குள்ள ஃபார்முலா தான் இருக்க எஃப் ஆஃப் சம்திங் இன்டு டெல்டா சம்திங் டிஎக்ஸ்னால் இந்த இதே ஃபங்க்ஷனை வெளியே எடுத்து எழுதி அந்த ஒய் ஒரு இடத்துல ஜீரோன்னு போடணும் அதுதான் ப்ராப்பர்ட்டியே ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் த டெல்டா ஃபங்க்ஷனே அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ்இக்வல் டு எஃப் ஆஃப் ஜீரோ இதை எடுத்து ஆ சொல்லு எங்க ஒன் பை ஏ வருது இந்த ஏ தானே இந்த ஏ தானே வராது ஒரு தான் எடுத்து எழுதியிருக்கிறோம் இந்த ஏ இருக்குதே இந்த ஏ தான் எடுத்துக்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு உள்ள உள்ள ஒய் பை ஏ எடுக்க முடியாது ஃபங்க்ஷனுக்கு உள்ள உள்ள ஒன் பை ஏவை எடுக்கலை எடுத்தால் இது ஒன் பை ஏ ஸ்கொயர் போடணும் அது எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது ஃபங்க்ஷன் வெறும் ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் பை ஏங்கிறது ஒய் பை ஏவாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒய் பை ஏவே இருக்குன்னா இதுங்க எஃப்க்கு போல ஒய் பை ஏன்னு இருக்கும் ஸோ அந்த ஏவை எடுத்துக்கலாம் அப்போ ஏ ஸ்கொயர்னு வரும் இதே எஃப் ஆஃப் ஒய் பை ஏ வந்து ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயராக இருந்ததுன்னா இங்கே ஏ ஸ்கொயர் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஆர்கியூமெண்ட்டை வெளியே எடுக்க முடியாது அது அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அமையும் ஓகே ஸோ இங்கே ஒன் பை ஏ வெளியே எடுத்துக்கிறோம் இதை அப்படியே எடுத்துல இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனை எடுத்து வெளியே எழுதி எப்பா ஒய் ஒய் பை ஏ தான் எழுதியிருக்கோம் அங்கே எப்பா ஒய் பை ஏ தான் எழுதியிருக்கோம் இந்த இடத்துல அங்கே ஒய்க்கு இடத்துல ஜீரோ போடுறப்ப ஜீரோ பை ஏங்கிறது ஜீரோன்னு ஆயிருக்கு இந்த இதில் எப்படி வருதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு அது புரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து வெளியே எழுதியிருக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எக்ஸ் இடத்துல ஜீரோ போடணும் எஃப் ஆஃப் ஜீரோன்னு அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குதோ ஒன் பை ஏ இந்த ஒன் பை ஏ காப்பி பண்ணிடுறோம் இங்கே உள்ளதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு எந்த வேரியபிளை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் ஜீரோன்னு போடணும் ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ பை ஏன்னு வரும் ஜீரோ பை ஏ ஏ இஸ் அ ஃபைனைட் நம்பராக இருக்கனால ஜீரோ பை ஏங்கிறது ஜீரோன்னு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த கேஸ் ஒன் இஸ் ஓகே அடுத்தது கேஸ் டூ நல்லா கவனிங்க இந்த கேஸ் ஒன்னை தான் அப்படியே காப்பி பண்ணுறான் முதல்ல இப்படியே இதில் உள்ளதை எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணுறான் கேஸ் ஒன்னை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஸ்லைடில் போடுறான் அதில் ஒன்று ஒரு இடத்துல ரெண்டுன்னு போடுறேன் ஏ ஒரு இடத்துல மைனஸ் ஏன்னு போடுறேன் அதாவது நெகட்டிவ் ஏ இஸ் லெஸ் தேன் ஜீரோ இங்கே ஒரு சிம்பிள் மாறும் இங்கே ஒரு சைன் மாறும் ஏன்னா அதில் கொடுத்துருக்குறாங்க மாடுலஸ் ஏவேன்ட்டு ஸோ இங்கே மைனஸ் ஏ வரும் அல்லது இங்கே ஒரு மைனஸ் வரும் ஸோ இதை கேஸ் டூவாக மாற்றுறப்ப இது லெஸ் தேன் ஆகும் இங்கே மைனஸ்ன்னு மாறும் ஸோ அப்படி மைனஸ்ன்னு மாறுறப்ப என்னாகும் அப்படின்னா லிமிட்டு வந்து மாறும் ஏங்கிறது நெகட்டிவ் நம்பரு இருந்துச்சுன்னா
நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் ப்ளஸ் ஒய் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ இந்த லிமிட்டில் மாறும். ஸோ இங்கே வர்றப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாறி கிடக்கும். ஸோ அந்த கேஸ் டூவை பார்க்கலாம். இப்போ இதுதான் கேஸ் டூ. அதே இதை தான் காப்பி பண்ணி இங்கே எழுதியிருக்கிறான். அதே சில இடத்த தான் காப்பி பண்ணி இங்கே எழுதியிருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்றிருக்கிறேன். இங்கே ஒரு மைனஸ் சைன் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இந்த மைனஸ் சைன் இந்த எக்ஸ்ட்ராவாக வருது. வென் ஏ இஸ் லெஸ் தென் ஜீரோ இந்த மைனஸ் சைன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இங்கே ஒய் ஏக்கு ஏஎக்ஸ்னு போடுறப்ப ஒய் டிஒய்ஸ் ஈக்குவல் டு ஏடிஎக்ஸ் தான். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஒய் பிகம்ஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி பிகாஸ் ஏ இஸ் அ நெகட்டிவ் நம்பர். மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் ஏ இஸ் ஆல்சோ நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவும் நெகட்டிவும் இருக்குன்னா பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ த இன்ஃபினிட்டி திஸ் இந்த இன்ஃபினிட்டி வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது இருக்குது. ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு மாறும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட் தீஸ் திங். அதை ஒய்க்கு மாற்றுறப்ப ஒய்க்கு மாற்றுறப்ப லிமிட்டில் மாறணும். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறது ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு மாறணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஒய் பை ஏன்னு எழுதணும். அப்புறம் என்னது ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸு. ஸோ இங்கே ஏஎக்ஸ்னு இருக்குதா, ஏஎக்ஸுக்கு பதிலாக ஒய்னு போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக ஒய் பை எல்லாம் பழசு தான். டிஒய்ங்கிறது டிஎக்ஸுங்கிறது டிஒய் பை ஏ. அதே இதை தான் காப்பி பண்ணியிருக்கிறோம். போன கேஸில் உள்ள தான் காப்பி பண்ணியிருக்கிறான். இதை மேலே இது கீழே இருந்துச்சு, இப்போ மாற்றிலிருக்கிறோம். ஒரு இன்டகரலினுடைய இங்கே ஒன் பை ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ஒன் பை ஏ வெளியே எடுத்துருக்குறோம். இங்கே உள்ளதை அன்டிஸ்டர்ப்டு, இங்கே உள்ள ஒன் பை ஏ இங்கே வெளியே எடுத்துருக்குறோம். இங்கே அடுத்தது ஒரு மைனஸ் இந்த 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 இன்டகரலில் லிமிட்ஸை மாற்றுறப்ப ஒரு மைனஸ் சைன் வரும். ஏன்னா அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்னு இருக்கும். இதை மேலே மாற்றி இது கீழே மாற்றி எழுதணும்னா ஒரு சைன் மைனஸ் போடணும். ஸோ இதை கீழே மாற்றி இதை மேலே மாற்றி இன்டகரலினுடைய அந்த லிமிட்ஸை மாற்றுறப்ப ஒரு மைனஸ் சைன் வந்துடுது. இப்போ பழசு மாதிரி வந்துடுது. ஸோ மைனஸ் ஒன் பை ஏ தவிர இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் திஸ் திங் அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ மைனஸ் ஒன் பை ஏ எஃப் ஆஃப் இதை அப்படியே எடுத்து எழுதி ஒய்க்கு பதிலாக ஜீரோன்னு போடுறப்ப ஜீரோ பை ஏ ஜீரோனு வந்துடுது. ஸோ இது வந்துடுது. ஸோ இதுவும் வந்துடுது. ஸோ கேஸ் டூவை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கேஸ் ஒன்று கேஸ் டூ அதனால் ஜென்ரலைஸ்டாக உள்ளது எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம என்ன டயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்றுன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாலாவது ப்ராப்பர்ட்டி என்னென்னா டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஏ டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஃபார் பாசிட்டிவ் ஏ. இது ஒரு படம் போட விட்டால் நான் அடுத்தடா ஜென்ரலாக இதுக்கு ஒரு படமும் போட்டுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஆனது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை எப்போ டெல்டா ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆகும்னா நான் உள்ளே உள்ளது ஜீரோ ஆரம்பிப்பேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எப்போ ஜீரோ ஆகும்னா எக்ஸ் வந்து ப்ளஸ் ஏவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஏ போடுறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஜீரோனு ஆகிடும். ஸோ இது ஜீரோ ஆகிறப்ப தான் அது இன்ஃபினிட்டி ஆகும், நான் வேனிஷிங் டேம் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வந்து மைனஸ் ஏவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மைனஸ் ஏவாகிறப்பையும் மைனஸ் ஏனுடைய ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு ஆகிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஜீரோனு ஆகிடும். ஸோ அப்பவும் இந்த ஃபங்க்ஷன் உள்ளே உள்ளது ஜீரோ ஆகிறப்ப தான் இந்த ஹோல் ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ ஆகாமல் இருக்கும், இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ நான் வேனிஷிங் டேமில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏலையும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏலையும் தான் இது ஜீரோ ஆகாது. ஸோ நம்ம டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு படம் போட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏல ஒரு பீக்கு, அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏல ஒரு பீக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வி ஹவ் டு ப்ரூவ். டு ப்ரூவ் நான் தான் சொன்னேன், ஒரு வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷனை முன்னாடியும் பின்னாடியும் பெருக்கி இன்டகிரேட் பண்ணோம்னா அது எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துடும். அது லெஃப்ட் சைட்லேயும் எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் சேர்த்துருக்குறோம். ரைட் சைட்லேயும் எஃப் ஆஃப் எக்ஸு இங்கே டிஎக்ஸை போட்டு இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது இப்போ ட்ரூனா இட் இஸ் ட்ரூ பிகாஸ் இட் இஃப் இட் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஃபங்க்ஷன், எனி வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இது உண்மையானா இது உண்மை. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி நமக்கு எல்லாம் தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸை பெருக்குன்னா என்ன வரும் உங்களுக்காண்டி. ஸோ இங்கே இதை நம்ம வி ஹவ் டு ப்ரூவ். இதை ப்ரூவ் பண்ணோம்னா இது ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். ஸோ இதை ப்ரூவ் பண்ண நம்ம விளைகிறோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது, ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒன்று பை டூ ஏ வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா இதை ரெண்டு இன்டகிரலாக எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு ஒன் பை டூ ஏ இந்த இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் ஏ டிஎக்ஸ். ஸோ இந்த இன்டகிரலை ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறது. ஸோ இது சீக்வல் டு இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஒன் பை டூ ஏ
இது எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து இது வந்து எஃப் ஆஃப் ஏன்னு இப்போ தான் ப்ரூவ் பண்ணும் லாஸ்ட்டுக்கு இல்லை முந்தினது. ஸோ இங்கே எப்போ வந்து ஜீரோ ஆகுதோ அப்போ தான் இந்த எஃப் ஆஃப் இதை வெளியே எடுத்து அதை போடணும். ஸோ எஃப் ஆஃப் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏல தான் நல்லா பார்த்தீங்கன்னா திஸ் இன்டெக்ரல் இஸ் ஜீரோ எவ்ரிவேர் எக்ஸப்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் ஏ இஸ் டேக்கன் அவுட் சைட் அண்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதை நான் அந்த ப்ரூஃபை திரும்ப சொல்லியிருக்கிறேன் இங்கிலீஷில், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ப்ரூஃப் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா இது எஃப் ஆஃப் ஏன்னு வரும். இங்கே அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ இருக்கிறது போல் ப்ளஸ் ஏ இருக்குது. ஸோ இதே ஃபார்முலா தான், ஏற்கனத்தில் அதனுடைய சைனை மாற்றி எழுதணும், ஆனாலும் இது எஃப் ஆஃப் மைனஸ் ஏன்னு வரும். இங்கே ஒன் பை டூ ஏ டேக்கன் அவுட் சைன், ஒன் பை டூவில் என்ன ப்ராப்ளம் இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் தான். ஸோ இதை வி ஹாவ் டு ப்ரூவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு திஸ் ஒன் ரைட் ஹேண்ட் சைடு திஸ் ஒன்னு வி ஹாவ் டு ப்ரூவ். அல்லது இங்கே இன்னொரு தடவை கூட நம்ம இன்னொரு கடை விளக்கம் சொல்லலாம், திஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் ஏ இஸ் ஜீரோ எவ்ரிவேர் எக்ஸப்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏல தான் இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி அண்ட் திஸ் இன்டெக்ரல் எக்ஸப்ட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன். ஸோ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் ஏன்னு எடுத்து வெளியே எடுத்துடலாம். எஃப் ஆஃப் மைனஸ் ஏ பக்கத்தில் இன்டெகிரேட் பண்ணுறப்ப எஃப் ஆஃப் மைனஸ் ஏ டிவைடட் பை டூ ஏ, இங்கே டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் அதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப அந்த மைனஸ் ஏ பக்கத்தில் இன்டெகிரேட் பண்ணுறப்ப ஒன்றுன்னு ஆகும். ஆனாலும் இது எஃப் ஆஃப் மைனஸ் ஏன்னு வந்துருக்கு, ஏற்கனவே சொன்னது திரும்ப திரும்ப சொல்கிறோம் பொழுதுபோகுதுக்காண்டி. ஸோ இதை வி ஹவ் டு ப்ரூவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஸ்டார்ட் பண்ணி இது ரைட் ஹேண்ட் சைடில் இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்னும் ப்ரூவ் பண்ணலை, இது ப்ரூவ் பண்ணதற்கு பதிலாக இதை ப்ரூவ் பண்ணணும், இது ப்ரூவ் பண்ணதுக்கு பதிலாக இதை ப்ரூவ் பண்ணணும், இதை ப்ரூவ் பண்ணதுக்கு பதிலாக இதை ப்ரூவ் பண்ணணும், இதை ப்ரூவ் பண்ணி விட்டாலும் இதை ப்ரூவ் பண்ணதாக அர்த்தம். ஸோ ட்ரை பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு எடுத்து எழுதியிருக்கோம், இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கிறேன். இதை ரெண்டு நெகட்டிவ் சைடில் எல்லாம் ஒருக்கா இன்டகிரேட் பண்ணுறோம், ரைட் சைடில் ஒன்று இன்டகிரேட் பண்ணுறோம். ஏன்னா இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏல ஒரு இடத்துல பீக் வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏல ஒரு இடத்துல பீக் வரும். ஸோ நெகட்டிவ் சைடில் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுவோம், ரைட் சைடில் ஒன்று. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ அண்ட் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ரெண்டு இன்டகரெலாம் பிடிச்சு எழுதியிருக்கிறோம். இதே தான் மேலே எழுதியிருக்கிறான், அடுத்த ஸ்லைடில் வர்றப்ப இதே தான் அடுத்து மேலே எழுதியிருக்கிறான். இங்கே வேறு ஒன்றும் செய்யலை, இதை எடுத்து அப்படியே இங்கே எடுத்துருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இருக்குமே அந்த ஃபார்முலாவை போட்டுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு போல் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ, இங்கேயும் அதே தான் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ, மற்றது எல்லாம் காப்பி, மேலே உள்ளது அப்படியே காப்பி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு போல் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. த ஃபஸ்ட் இன்டெக்ரல் இஸ் நான் வெனிஷிங், திஸ் இஸ் எ நெகட்டிவ் சைட் ஆஃப் த இன்டெக்ரல், எல்லா ரிஜினும் ஜீரோவுக்கு முந்தி வர இன்டகிரேட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் சைடில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏங்கிற ஏ இஸ் பாசிட்டிவ், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏங்கிற இடத்துல மட்டும்தான் பீக்கு இருக்கு, மற்ற இடத்துல எல்லாம் இந்த டெல்டா ஃபங்க்ஷன் ஜீரோ ஆகிடும். ஏன்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு போட்டுறப்ப இந்த இடம் தான் ஜீரோ ஆகும், இது எல்லாமே சம் நம்பராக தான் வரப்போகுது, மைனஸ் டூ சம்திங் தான் வரும். ஸோ இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் மற்ற எல்லா இடத்துலையும் ஜீரோ ஆகிடும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏல மட்டும். செகண்ட் இன்டெக்ரலில் வந்து பாசிட்டிவ் சைடு, பாசிட்டிவ் சைடில் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் பீக்கை உருவாக்குது. ஸோ அங்கேயும் வந்து இது வந்து நான் வெனிஷிங், ஜீரோ ஆகாது. நான் சொல்ல வரேன், இந்த இன்டெக்ரல் எல்லா இடமும் ஜீரோ ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏக்கு பக்கத்தில் ஆகாது, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ பக்கத்தில் ஆகாது, மற்ற எல்லா இடமும் ஜீரோ ஆகும். ஸோ மைனஸ் ஏ பக்கத்தில் இன்டகிரேட் பண்ணுறோம், மைனஸ் ஏக்கு முந்தினி முந்தி தம்மா துண்டை கழிச்சிருக்கிறோம், மைனஸ் ஏக்கு பிந்தி ரவுண்டை கூட்டியிருக்கிறோம், இங்கே ஏக்கு முந்தி கொஞ்சம் கழிச்சிருக்கிறோம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறோம். ஸோ ஏக்கு பக்கத்தில் இன்டகிரேட் பண்ணுறோம், மைனஸ் ஏக்கு பக்கத்தில் இன்டகிரேட் பண்ணுறோம், இது அப்படியே. மற்ற எல்லா இடமும் ஜீரோ ஆகிட்டு, இதெல்லாம் மற்ற எல்லா இடமும் ஜீரோ ஆகிட்டு, ஜீரோ ஆனது எல்லாத்தையும் விட்டுட்டு மீதத்தை ஜீரோ ஆகாத மட்டும் எழுதியிருக்கிறான். இது என்ன பண்ணியிருக்கிறது, இது அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்குது, இது வந்து எக்ஸ் வந்து மைனஸ் ஏ பக்கத்தில், ஸோ எக்ஸுக்கு இந்த இடத்துல மைனஸ் ஏ போட்டுக்கிறோம், இங்கே போடலை, இது பிற போட்டுக்கலாம், எங்கள் எக்ஸுக்கு பல என்ன போட்டிருக்கு மைனஸ் ஏன்னு போட்டிருக்கு. மைனஸ் ஏன்னு போட்டோம்னா என்ன, மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டூ ஏ, இங்கே பாசிட்டிவ் ஏ பக்கத்தில் தான், பாசிட்டிவ் ஏ பக்கத்தில் தான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே உள்ள எக்ஸுக்கு மட்டும், மற்ற எதையுமே ஒன்றும் செய்யலை. ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காப்பி பண்ணலாம், உடனே ஐயோ எங்கே காப்பி பண்ணலையே, ஐயோ எங்கே காப்பி பண்ணலையே, ஐயோ எங்கே காப்பி பண்ணலையே என்ன பதட்டப்பட வேண்டாம்.
பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாதகமா உள்ளதை முதல்ல காப்பி பண்றோம். ஸோ எனக்கு இங்கே தான் எனக்கு காப்பி பண்ணும், ஏன்னா எனக்கு இங்கே தான் ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ அப்படியே வச்சுட்டேன், இங்கே ஜீரோன்னு வரும், ஜீரோவை டிஸ்டர்ப் பண்ணாமல், ஜீரோ வந்தால் குழப்பத்தை உண்டு பண்ணிவிடுக்காக டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே எக்ஸு இடத்துல ஏ மட்டும் இங்கே மட்டும் போட்டுக்கிறேன். இங்கே ஏன் போடலன்னா சும்மா நாத்துக்கும் போடலை பெற போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஏ இருக்கிறதுல இந்த எக்ஸுக்கு மட்டும் மைனஸ் ஏ போட்டுக்கிறோம், அப்படின்னா தான் இது மைனஸ் டூ ஏ வரும். இங்கே எக்ஸு பக்கத்தில் ஏ வந்து டூ ஏ வர மாதிரி போட்டுக்கிறோம். மற்றது எல்லாம் ஒன்றும் செய்யலை, இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். அதே தான் எடுத்து மேலே எழுதியிருக்கிறோம். இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆனால் அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காகத்தான் இதை போட்டுக்கிறோம். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மாடலஸ் ஆஃப் டெல்டா ஏ டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா ஆஃப் சம்திங்கை ஒரு கான்ஸ்டண்ட்டால் பிரிக்கிருந்தோம்னா அந்த கான்ஸ்டண்ட்டை கீழே போய் மாடலஸ் போட்டு அந்த டெராக் டெல்டா ஃபங்க்ஷனாக எழுத வேண்டியது, மல்டிப்ளிகேட்டிவ் உள்ள ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம இங்கே எழுதுகிறோம், இங்கே சம் கான்ஸ்டன்ட் டைம் டெராக் டெல்டா ஃபங்க்ஷன், அப்கோர்ஸ் எக்ஸ் பல எக்ஸ் பிளஸ் ஏன்னு. ஸோ இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை அப்படியே எழுதுகிறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்கே முதல்ல லெஃப்ட் சைடில் உள்ளதை காப்பி தான் பண்ணியிருக்கிறேன், லெஃப்ட் சைடில் உள்ளதை சும்மானத்துக்கு அப்படியே வச்சுருக்கிறேன், இதை உடனே செய்யலாம் தான், இருந்தாலும் இதை முதல்ல பண்ணிடலாம். ரைட் சைடில் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன், இதை ஏன் சார் உடனே பண்ணலைன்னா பெற பண்ணுவோம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த எக்ஸிகல்ட்டு ஏதாக போட்டமே உரிமையாக பண்ணலாம். ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டூ ஏ டிஎக்ஸுங்கிறதுல இங்கே டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டூ ஏங்கிறது டெல்டா ஏஎக்ஸுங்கிறது ஒன்று பை மாடலஸ் ஆஃப் ஏ டெல்டா எக்ஸ், இங்கே டெல்டா ஆஃப் டூ ஏ டைம்ஸ் சம்திங்கிறத ஒன்று பை மாடலஸ் ஆஃப் டூ ஏ இன்ட்டு டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும் இந்த இதை. ஸோ ஒன்று பை மாடலஸ் அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் டெல்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளதை வெளியே எடுக்கிறப்ப பெருக்கலாக இருந்தால் எடுக்கிறப்ப மாடலஸ் பற்றி எடுக்கணும், அதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கணும், எல்லா ஃபங்க்ஷனையும் அப்படி எடுக்க முடியாது. ஸோ ஒன்று பை மாடலஸ் ஆஃப் டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸு டெல்டா எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ்னு வரும் இந்த ஃபார்முலா. இதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், டெல்டா எக்ஸ்ஏ எஃப் ஆஃப் எக்ஸு டெல்டா எக்ஸ்ஏ டிஎக்ஸ் ஒன் பை டூ ஏ போடுறப்ப எஃப் ஆஃப் ஏன்னு வரும். ஸோ இது ஓகே, இதிலிருந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தியிருக்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது நம்ம கிடைக்குது, இதே தான் இங்கே. ஸோ இதே மாதிரி தான் இங்கே, ஆனால் இங்கே வந்து இங்கே வந்து மைனஸ் டூ ஏக்கு மாடலஸ் எடுக்கணும், இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸு வந்து அட்டு நெய்பர் டு மைனஸ் ஏ, ஏன்னா டெல்டா எக்ஸ் பிளஸ் ஏ எப்போ சிறவாகும் மைனஸ் ஏல தான். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஏ ஒன்று பை மாடலஸ் ஆஃப் டூ ஏன்னு வரும், இதே தான் எழுதணும், ஒன்று பை மாடலஸ் ஆஃப் டூ ஏன்னு எழுதணும், எஃப் ஆஃப் ஏக்கு போல மைனஸ் ஏன்னு வரணும், ஏன்னா மைனஸ் ஏ பக்கத்தில் தான் இதை இன்டகிரேட் பண்ணுறோம். டெல்டா எக்ஸ் பிளஸ் ஏ எங்கே எடுத்து எழுதுகிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸை வெளியே எடுத்து எழுதுகிறப்ப எழுதிட்டு எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் ஏன் போடுறப்ப எஃப் ஆஃப் மைனஸ் ஏன்னு வரும். ஸோ இந்த இன்டகரல் இந்த இன்டகரலை பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே எழுதியிருக்கிறோம், மைனஸ் இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுருக்கிறோம், ஒன்று பை மாடலஸ் ஆஃப் டூ ஏ எஃப் ஆஃப் மைனஸ் ஏ. இங்கே மாடலஸ் ஆஃப் மைனஸ் டூ ப்ளஸ் டூன்னு ஆகிடும். ஸோ மாடலஸ் ஏ இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் இந்த ப்ராப்ளத்தில் முதல்ல கொடுத்துருக்குது. ஸோ மைனஸ் டூ ஏக்கு மாடலஸ் எடுத்துக்கிட்டா ப்ளஸ் டூ ஏ, இங்கேயும் டூ ஏ. ஸோ ஒன் பை டூ ஏ காமன், ஒன் பை டூ ஏ காமன் எடுத்தோம்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஹேண்ட் சைட்.